உள்ளே போய் பார்த்தாங்களாம். பரமேஸ்வரா, நான் உனக்கு படைச்சதாக நினச்சி அந்த இதை சிவனடியாருக்கு கொடுத்துட்டேனே, இப்போ எக்கு தப்பாக நான் மாட்டிட்டேனே, பொய்யும் சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு படைச்சேங்கிறத சொன்னேன்னாக்கா அவர் கோவிச்சுக்கலாம், என்னை கேட்காம ஏன் கொடுத்தேன்னு கேட்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறது இறைவா, இந்த நேரத்தில் நீ என்னை காப்பாற்ற மாட்டியான்ன பொழுது கையில் ஒரு மாம்பழம் வந்தது. நடக்குமான்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, நிறைய விந்தைகள் அன்று நடந்தது, இன்று களி முத்தி போய் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இன்றைக்கி நீங்கள் இப்படின்னாங்க நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மாம்பழத்தை கொண்டு போய் கணவனுக்கு படைச்சார். அவர் என்ன பண்ணுறார், அதையும் சாப்பிட்டுட்டு, புனிதவதி நீ முதல்ல கொடுத்த மாம்பழத்தை விட இது இன்னும் ருசியாக இருக்கே, இது வேற அது வேறையா அப்படின்னு கேட்குறார். இந்த அம்மா முழிக்கிறாங்க, சொல்லு, ஏன்னா ரெண்டும் ஒரு மரத்து பழம்னு சொல்லி தான் அவன் கொண்டு கொடுத்தான், இது ருசியாக இருந்தது ஆனால் இது அதி ருசியாக இருக்கே அப்படின்ன பொழுது அந்த அம்மா கையை கூப்பிக்கிட்டு, இல்லை அது வேறு இது வேறு, இன்னைக்கு காலையில் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்க, நான் வச்சுருந்தேன், ஆனால் சிவனடியார் வந்து சாப்பாடு கேட்ட பொழுது சாதம் மட்டும்தான் வடிச்சிருந்தேன், வீட்டில் தயிர் இருந்தது, அவருக்கு நான் படைத்தேன், அப்போ இது ஏது அப்படின்னு கேட்ட பொழுது, இறைவனிடம் கேட்டினேன், இறைவனிடம் கையேந்தினேன், எனக்கு கொடுத்தார், அப்போ எனக்காக இன்னொரு தடவை கையேந்து. கணவனுக்கு நம்பிக்கை வரல, இப்படின்னா மந்திரத்தில் மாங்காய் வருமா, வந்ததே அந்த அப்படி சொன்ன உடனே அந்த அம்மா, நான் வணங்கும் தெய்வம் சிவம் உண்மையானால், நான் செய்தது உண்மையானால் சத்தியமானால் எனக்கு இன்னொரு மாம்பழத்தை கொடுங்கோ அப்படின்னா, இன்னொரு கையில் மாம்பழம் வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, அவளுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டார். சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பெண்மணியோட நான் கொடுத்தன பண்ண முடியாது, நான் உனக்கு கணவனாக இருக்க அருகதை இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு அவர் வேற்றூருக்கு போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவளுக்கு புனிதவதின்னு பேர் வச்சிட்டார். சில பேர் காதலில் தோல்வி அடைஞ்சிருவான், முதல்ல பிறக்கிற பொண்ணுக்கு அந்த பழைய காதலியோட பேரை வைப்பான். இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம், நீங்கள் அதை ஒன்றே சிரிக்காதீங்க, பட் இந்த கதைக்கு வருவோம். இந்த அம்மா காத்து காத்து பார்த்தாங்க, இவன் எங்கேயோ போனானே வந்துடுவான், கோபமாக இருந்தால் கூட வந்துடலாம், வரவே இல்லை. இவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து சொல்கிறா, அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு உடனே அவர் எங்கே இருக்காருன்னு தேடி இந்த பொண்ணை கொண்டு போய் விட்டா, அவளை தூரத்தில் பார்த்த உடனே அவர் விழுந்து கும்பிடுறாரு, அந்த மனைவி அந்த குட்டி புனிதவதி எல்லாமே விழுந்து கும்பிடுதுங்க. கணவன் மனைவியை விழுந்து கும்பிட்டுட்டான்னா அவளை திருப்பி மனைவியை அவன் ஏற்றுக்க முடியாது, அவளை தெய்வ நிலையில் உயர்த்தி வச்சுருக்கிறான். இப்போ இல்லாத்துக்கெல்லாம் காலில் விழறேங்கிறாங்க, அது வேறு கதைங்க, காலம் மாறி போச்சுங்கிறத நீங்கள் அப்பப்போ புரிஞ்சுக்கணும். அவர் வந்து என்றைக்கு தன்னை வந்து அவர் விழுந்து கும்பிட்டு தெய்வ நிலைக்கு ஆக்கிட்டாரோ, மாம்பழம் கேட்டே கிடச்சிது. அடுத்த கேள்வி அவங்க கேட்குறாங்க, பரமேஸ்வரா எனக்கு இந்த ஊன் உடம்பு ஆக்கை தேவையா, இல்லை இந்த சதை பிண்டம் எனக்கு வேண்டாம், எனக்கு பேய் உருக்கூடு. இதே மாதிரி ஔவையார் கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா, 16-15 வயசு குழந்தை பொண்ணு பார்க்க வராங்க, உனக்கு கல்யாணம்னு உடனே எனக்கு வந்து கிழ உருவு கொடுத்துருன்னு சொன்னால, அது போல தான் எனக்கு பேய் உரு கொடுத்துருங்க, எலும்பும் தோலுமாக ஆயிட்டாங்க. ஏன்னா இளமை, இந்த பொண்ணு தனியாக இருக்கா அப்படியெல்லாம் பேசுவாங்க, வேண்டாம் எனக்கு பேய் உரு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவள் பேய் உருவில் சிவனை கும்பிட்டு வழிபட்டு கொண்டு வாழ்ந்திருந்தாள். ஒரு தூரம் கைலாசத்துக்கு நடந்து போகணும்னு ஆசைப்பட்டு அவ்வளவு தூரம் போனவ கைலாய மலையை காலால் மெதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிரசாசனம் பண்ணுற மாதிரி கையாலேயே கைலாசத்துக்கு நடந்து போகிற அந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டு பார்வதி கேட்டாளாம், சுவாமி இந்த கைலாசத்தில் இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு காட்சியை பார்க்குறேன், அது என்னது, அது ஒரு எலும்பு உருவம், எலும்பு உரு எப்படி கையால் நடந்து வருது அப்படின்ன பொழுது அவர் பார்த்தாராம். அவருக்கு தாங்கலை இது யாருன்னு அவருக்கு தெரியாதா, அம்மையேன்னு கூப்பிட்டாராம். அப்போ அந்த அம்மா அப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இறைவனே ஒரு பெண்மணியை அம்மையேன்னு கூப்பிடணும்னா அவள் எப்பேற்பட்ட புனிதவதியாக இருக்கணும் இல்லைங்களா, அவள் பேரும் புனிதவதி, உண்மையிலேயே புனிதவதி. அவள் பதிலுக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அரவா நீ ஆடுறத நான் பார்க்குறதுக்காக வந்தேன்ன போது, வேண்டாம் தாயே நீங்கள் வந்து திரு ஆலங்காட்டுக்கு போங்க, அங்கே இருங்க, அரவா உன் அடிக்கீழ் இருந்து நான் தாளம் போடணும் நீ ஆடணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டதுக்கு, திருவாலங்காட்டில் யாம் காளியுடன் நர்த்தனம் புரிவோம்
அங்கே தான் அவர் ஊர்துவ தாண்டவம். ஊர்துவன்னா மேல். இப்போ இப்படி நீள அவர் போட்டு வச்சுக்கிட்டால் அது பேர் ஊர்துவ புண்டரீகம்னு பேர். மேல் நோக்கி ஊர்துவ இவர் அந்த காலை தூக்கி இவ்வளவு தூரம் வச்சு ஆடினார். இடம் அந்த திருவாலங்காடு. அதனால தான் காளி தோத்து போனாங்கிற கதை வேறு. அப்போது புனிதவதியார் இன்றைக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நரை திரை எல்லாம் விழுந்து ஒரு பேயுருவாக கையில் தாளம் வச்சுன்னு அந்தம்மா உட்காந்துருக்கிறத பார்க்கலாம். அப்பேற்பட்ட அளவுக்கு ஒரு பெண்மணி ஒரு மாம்பழத்தை முழு அன்போடு ஒரு சிவனடியாருக்கு கொடுத்து அவள் எப்பேற்பட்ட நிலைக்கு உயர்ந்துட்டா இல்லையா. இன்னொரு விஷயம், இந்த தேவாரம் பதிகங்கள்லாம் பாடுறோமே இன்றைக்கி, இதுக்கெல்லாம் முன்னோடி யார்? அவர் தான் முத முதல்ல எழுதினர். இரட்டை மணிமாலை, மூத்த திருப்பதிகம், இதெல்லாம் எழுதினது அந்த அம்மா. அவங்க எந்த மாதிரி பதிகங்கள் அமைச்சிருக்கிறாங்கன்னு அதை முன்னோடியாக வைத்துக்கொண்டு பின்னால் வந்தவர்கள் பதிகங்கள் எழுதினார்கள். ஆக எப்பேற்பட்ட ஒரு சாதாரண பெண்மணி, காரைக்காலில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண பெண்மணி தெய்வ நிலைக்கு உயர்ந்து இன்றைக்கி 63 ஒருவராக இன்றைக்கும் அந்த மாங்கனி விழா நடக்கும். எப்பான்னு முடிஞ்சால் போயிட்டு வாங்க, திருவாலங்காட்டுக்கும் போயிட்டு வாங்க, எங்கெல்லாமோ பிக்னிக்னு போகிறோமே, இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் போய் அந்த மணிமன்றில் அவ இறைவன் ஆடுகின்ற அந்த அழகையும் காட்டி நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். இந்த கதையை இப்படியே விட்டுறாதீங்க, நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்கள் கடமை. ஆக மொத்தம் காரைக்கால் அம்மையார் 63 சிறப்பாக கருதப்படுகின்ற அற்புத பெண்மணி. எதனால்? கொடுத்ததினால் அவர் பெற்ற சிறப்பு. நீங்களும் கொடுக்கலாம். என்ன என்ன முடியுதோ அதை வாரி வழங்குங்கள்.